ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போது பிசி பெல்லா பாத் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க, எடுத்து ஊற வச்சுருங்க. அப்புறமா பருப்பு, ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு. இதையும் இதோடய சேர்ந்து அலசி ஊற வச்சுருங்க. அப்புறமா காய்கறின்னு பார்த்தீங்கன்னா, இது பட்டாணி ஊற வச்சுருக்கேன், கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறமா தக்காளி, ஒரு நாலு தக்காளி பெரிய பழமாக எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, நெய், முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு பிசிவெல்லா பாத் பவுடரு எப்படி அரைக்கலாம், அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய், நீங்கள் இதுக்கு பதிலாக காஷ்மீர் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா எள்ளு, உளுந்து, கொப்பரை தேங்காய், கசகசா, மல்லி விதை, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் 2, மிளகு, சீரகம், இது வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து நிறையா போட்டுறாதீங்க, கொஞ்சம் போல் போதும். ரொம்ப கசப்பெடுக்கும் போட்டிங்கன்னா, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கோங்க. இதில் நான் பாதி தான் எடுக்க போகிறேன். இது அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் கப்பு, இது வந்து கால் கப் அளவுக்கு மல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து, வெள்ளை உளுந்து, கொப்பரை தேங்காய் 1 ஸ்பூன்னு, பட்டையும் கிராம்பு இந்த அளவு எடுத்துக்கோங்க. சீரகமும் 1/2 ஸ்பூன் போதும். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதை வறுத்து நல்லா அரைச்சிக்கிறோம். மிளகாய் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கருத்துறாது, இந்த சிகப்பு கலர்லேயே இருக்கும். பாருங்க, பிசிபெல்லா பாத் பவுடரு அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா 7 டம்ளர் ஊற்றிருக்கேன். எந்த டம்ளரில் எடுத்தோன்னா அந்த டம்ளர்லேயே 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுருவேன். நல்லா 4-5 விசில் விட்டு கொலைய வேக விட்டுருங்க. நான் இது வெந்த வாட்டி இப்போ காமிக்கிறேன். அடுத்தது நம்ம காயை வேக வச்சுருவோம். இதுலேயே இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பிளைன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கோங்க. பாதி உப்பு போட்டால் போதும். நம்ம காய் தனியாக வேக வைக்கும் போது அதில் பாதி உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம காயை தனியாக வேக வச்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் முதல்ல. அப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம். இது வதக்கிடுங்க, ரொம்ப அதிகமாக உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்டு, இந்த
மட்டும் நல்லதாகும். நல்ல எண்ணெயிலேயே வதக்கிட்டுங்க. இதில் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. காய்ச்சி பாருங்க நல்லா வெந்துருச்சு குழைய இவங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் இந்த பொடி அப்புறமா இந்த காய் வேக வச்சோம் இல்லையா தனியா அந்த காய் இதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோட புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். விசில் போடாமல் குக்கர் மூடி மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். கொஞ்சம் போல் சுடு தண்ணியும் இதில் நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலரி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா பிளைன் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா அவ்வளோதான். இதை இப்போ விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம சாதத்தை தாளிக்க போகிறோம். நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துட்டேன். அதை இதில் ஊற்றிடலாம் சாப்பாட்டில். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் கூட தாளித்து இப்படி கொட்டிக்கலாம். வந்து சூப்பராக கலர் வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் சாப்பிடும் போது கிளறி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துருங்க. போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும் போது இதை எடுத்து பரிமாறலாம். அவ்வளோதாங்க பிசிபெல்லாபாத் ரைஸ். ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.